இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனிகாவுடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். மோனிகா வந்துட்டு சாண்ட்விச் பிரெட் பஜ்ஜி ஒன்று பண்ணி கொடுத்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் வந்த பலாப்பழத்தில் இருக்கிற சுளையெல்லாம் எடுத்து தின்னுட்டு இந்த கொட்டையை வச்சு ஏதாவது குக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்ல கொடுத்தீங்களா எனக்கு? நீங்கள் வரணும் வருவீங்கன்னு தெரிஞ்சால் நான் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. சரி ஓகே, இதுதான் என்னோடய நேரம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜாக்ஃப்ரூட் சீடு வச்சுட்டு ஒரு பிரியாணி பண்ண போகிறேன். இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து முக்கணியில் முதல் கனி, மா ரெண்டாவது பலா, மூணாவது வாழைன்றது எவ்ரிபடி நோஸ். பட் இந்த ஜாக்ஃப்ரூட் சீடு வந்துட்டு நிறைய பேர் சொல்ல சாப்பிட்டு தூக்கி போட்டுருவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு அதோடைய மெடிசினல் வேல்யூ வந்துட்டு தெரியறதில்ல. இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு மோனிகா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பலாவில் வந்துட்டு அத்தனை பகுதிகளுமே வந்துட்டு கம்ப்ளீட் மெடிசினல் வேல்யூ உள்ள பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும், பலா வந்து பலா மரம், பலா இலை, பலா வேறு, பலாப்பழத்தில் இருக்கிற பால், பலா பிஞ்சு, பலா கொட்டை, இந்த மாதிரி வந்துட்டு அதில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பலா வேர் இருக்குது இல்லைங்களா, இந்த பலா வேரை வந்துட்டு வெட்டி தண்ணியில் போட்டு காய்ச்சிட்டு ஆற வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாங்கன்னா இந்த உடல் உஷ்ணம் எல்லாம் வந்துட்டு தணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு கடுமையான வெப்பத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது வாழை இலையில் சாப்பிடாமல் பலா இலை இருக்கு இல்லையா, அந்த பலா இலையில் வந்துட்டு தையல் இலைன்னு சொல்லுவாங்க, பலா இலையை வந்துட்டு தையல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தையல் இலையில் சாப்பிடும்போது சூடான சாப்பாடு அந்த தையல் இலையில் படும்போது அதுலேருந்து வர்ற ஒரு இது வந்துட்டு நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குளிமைப்படுத்தி குடல் வந்துட்டு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பலாப்பழம் வந்துட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது ஒன்று நெய் தொட்டோ அப்படி இல்லைன்னா ஹனி தொட்டோ சாப்பிடணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்துட்டு மந்தம் ஏற்படுத்தும், நிறைய பேருக்கு வயிற்று வலிக்கும் நிறையா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அளவாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அளவுக்கு மீறி சாப்பிடும்போது இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நிறையா சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உக்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஹனியோ நெய்யோ தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி பலா பழம் அறுக்கும்போது கையில் பால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தொட்டு அறுப்பாங்க. இந்த அது பலாப்பழத்தை கட் பண்ணி ரெண்டாக புழக்கும் போது ஒரு பால் வரும் அந்த ஸ்டெம்லேருந்து. ஸோ அந்த அது அப்புறம் உடைக்கும்போது காய் உடைக்கும்போது வர பால் இதெல்லாம் வந்துட்டு தொட்டு ரொம்ப நாள் ஆறாமல் இருக்கிற காயும் இல்லை உடையாமல் இருக்கிற கட்டி அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் தடவுனீங்கன்னா சடனாக அது பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோய் சரும நோயெல்லாம் நிறையா எதிர்க்கும் அப்படின்ட்டு. பலா கொட்டை பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒபிசிட்டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஒபிசிட்டி உள்ளவங்க இந்த பலா கொட்டையை ஜஸ்ட் அப்படியே ஒரு கம்பிலையோ ஒரு இதுலேயோ குத்தி சார்கோலில் க்ரில் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் அதாவது நம்ம அப்பண்டிஸ் சைட் சொல்லுவாங்களே அந்த குடல் வாழ் என்ன சொல்லுவாங்க அப்பண்டிஸ் சைட் பேஷண்ட்லாம் வந்துட்டு இந்த பலாசுல நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சாப்பிடுங்க, அதோடைய வேல்யூ தெரிஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு பலா கொட்டையில் தான் நான் இன்றைக்கி டிஷ் பண்ண போகிறேன். பலா கொட்டையில் வந்துட்டு ஜாக்ஃப்ரூட் சீட் பிரியாணி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஜாக்ஃப்ரூட் வந்துட்டு தோல் நீக்கி சுத்தப்படுத்தி ஆஃப் டன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜாக்ஃப்ரூட் சீடு. அதுக்கப்புறம் க்ரீன் பீஸு, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, பாஸ்மதி ரைஸு, கர்டு, உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் என்ன வெங்காயம், இப்போ எண்ணெய், நெய், இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆனியன் கட் பண்ணிக்கலாமா மோனிகா? ஓகே. ஜாக்ஃப்ரூட் சீடுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பா தெரியுமா உங்களுக்கு? இல்லை சத்தியமாக இது வந்து இவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் இது இவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போதான். இன்னொரு ஒன் மோர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மல்லட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆண்களுக்கு, அவங்க வந்து இந்த பலா கொட்டையை வந்துட்டு பச்சையாக வந்து ரெண்டு மூணு சாப்பிட்டு வந்தாங்கன்னா நாளடைவில் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் வேல்யூ கூட உண்டு. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு பலா கொட்டையில் வந்துட்டு பொடி மாஸ் பண்ணி கொடுக்கலாம், நிறைய டிஷ் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு மதர் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ட்ரீ இந்த பலா மரம் அப்படின்றது. ஓகே, இப்போ வாணியன் கட் பண்ணிடுமா?
எண்ணெய் ஊத்திடலாமா? கொஞ்சம் நெய் எடுங்க. பாயில் கொஞ்சம், கீ கொஞ்சம், ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி. இதை போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன், இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் மோனிகா. ஓகே, அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனவுடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிறகு பச்சை பட்டாணி, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி, ஜாக் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது இது கூட இந்த கர்டு எடுங்க. கர்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருப்போம், கொஞ்சம் சில்லி பவுடர், லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவைக்காய், இதில் தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்தவுடனே ரைஸை வந்துட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வடிகட்டிட்டு போட்டு அப்படி தம் பண்ண வேண்டியது தான். ஓகே, ரைஸ் போடுவோம். ரைஸ் அப்படியே கொதிச்சு வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ரைஸ் மேலே தெரியும் போது நம்ம மூடி போடலாம். பால்லாம் ஊற்ற தேவையில்லையா? இதில் பால்லாம் ஊற்ற தேவையில்லாமா? இதே ஒரு புலாவை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா சில்லி பவுடர்லாம் போடாமல் ஆனியன் போட்டு கர்டு போட்டு மில்க் போட்டு அந்த மாதிரி தம் பண்ணலாம். கூட ஏதாவது ப்ரெட்டு சோயா சிங்ஸ் அந்த மாதிரி எதுனாச்சும் போட்டாலும் போட்டு பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பால் தேவையில்லை. இந்த மாதிரி ரைஸ் கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை ஆகி மேலே வர்ற வரைக்கும் விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், மூடி போட்டு இதை போட்டிருக்கேன். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக ஸ்லோ ஃபயர் வச்சுட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டோன்னா ஒரு ஜாக் ஃப்ரூட் சீட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வித்தியாசத்தை என்ன அப்படின்றத விவரமாக சொல்லிவிடுங்க. சரியா? சொல்கிறேன். தேங்க்யூ. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துடலாம். ஜாக் ஃப்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சார் சாப்பிட்டு எப்படின்னு சொல்ல போகிறீங்க. மோனிகா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஜாக் ஃப்ரூட் சீட் பிரியாணி வந்துட்டு பண்ணியாச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை, என் ஃப்ரெண்டு பிரியா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது பண்ணுறாங்க. உங்களோட ஃபஸ்ட்டு அவங்களா? ஆமாம், கூப்பிடுங்க. கம் பிரியா. நீங்கள் வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் சீட் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை மேம், இது வரைக்கும் சாப்பிட்டது. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறீங்க. சூப்பர், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேம். பூரி சாப்பிட சொல்ல போகுது. ஸோ டேஸ்டிங் மேம், இட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் யம். தேங்க்யூ. நம்ம திறமையை பரிசோதிக்கிற பரிசோதனை செய்யக்கூடிய ஆள் இவங்க தான். நம்ம காய் கட் பண்ணுறதுலேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக சாப்பிட மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. பலாப்பழ விதை பிரியாணி. தேவையான பொருட்கள்: வேக வைத்த பலாப்பழ விதை, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, பாஸ்மதி அரிசி, தயிர், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், எண்ணெய், நெய், கரம் மசாலா பொருட்கள். செய்முறை: முதலில் வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். பிறகு குக்கரில் சிறிதளவு எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி காய்ந்ததும் கரம் மசாலா பொருட்கள், பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை பட்டாணி, புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கவும். பின்பு வேக வைத்த பலாப்பழ விதை, தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் நன்கு கொதி வரும்போது அரிசி சேர்த்து வேகவிடவும்.
அரிசி பாதி வெந்து வரும்போது மிதமான தீயில் வைத்து மூடி போட்டு 10 நிமிடம் வேகவிடவும். இப்போது பலாப்பழ விதை பிரியாணி தயார்.